வரும் திங்கட்கிழமை பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் காலை 9:30 மணிக்கு இணையதளம் வாயிலாக வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. அதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்துக்கொண்டு இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டி இணைந்திருக்கிறார். வணக்கம் பாஸ்கர், தற்போது தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் காரணமாக பத்தாம் வகுப்பு தேர்வுகள், அதாவது கடந்த ஜூன் மாதமே அறிவித்திருந்தார்கள், பத்தாம் வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த சூழலில் தான், அதாவது பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள், அதாவது காலாண்டு அரையாண்டு ஆகிய தேர்வுகளை அவர்கள் எழுதியிருந்தனர். அந்த தேர்வுகள் அடிப்படையில் அவர்களுக்கு, அதாவது அந்த காலாண்டு அரையாண்டு தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண்களில் 80% மதிப்பெண்களும் வருகை பதிவின் அடிப்படையில் 20% மதிப்பெண்களும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு அந்த முடிவுகள் வரும் திங்களன்று காலை 9:30 மணிக்கு அரசு தேர்வுத்துறை மூலம் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நடவடிக்கைகளை பள்ளி கல்வித்துறை எடுத்து வருகிறது. குறிப்பாக இந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வானது தமிழக கல்வி திட்டத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேல்நிலை கல்வியில் மாணவர்கள் தங்களது பாட பிரிவுகளை தேர்ந்தெடுப்பதற்காக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மிக முக்கிய பங்கு வகிப்பது என்பதால் இந்த பத்தாம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களானது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் மேல்நிலை தேர்வதற்கான அடிப்படையில் இந்த காலாண்டு அரையாண்டு தேர்வுகளில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் 80% மதிப்பெண்ணும் வருகை பதிவேட்டின் அடிப்படையில் 20% மதிப்பெண்களும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பொது தேர்வுகளுக்கான மதிப்பெண்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு தற்பொழுது அந்த முடிவுகள் வெளியிடப்படுவதும் என பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோபி, உங்களுக்கு கூடுதல் தகவலுக்கு நன்றி. பாஸ்கர் பாண்டியன்.